ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம மான்ஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் ஹாரர் மூவியோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோயின் கிறிஸ்டினா ரிச்சி அவங்க ஹஸ்பண்ட் கூட பிரச்சனையாக இருக்கிறதுனால அவங்க 7 வயசு பையனோட சேர்ந்து தனியாக இருக்காங்க. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு வெளியே போய் தங்கியிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய வீடு அவங்களுக்கு கம்மி ரெண்டில் கிடைக்குது. ஆனால் நெய்பர்ஸுங்களும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்காங்க. யாருமே மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, எந்த ஹெல்ப்னு கேட்டாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு போயிட்டு இருக்க பிரச்சனைகள்னால இவங்க கொஞ்சம் போதைக்கு அடிமையாகிடுறாங்க. இதனால் இந்த பையன் ரொம்பவே தனிமையாக ஃபீல் பண்ணுறான். இவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய லேக் இருக்குது. இவன் டெய்லி அங்கே போயிட்டு யார் கூடயோ பேசுகிறான் விளையாடுறான்னு மட்டும் தெரியுது. ஸோ யாருப்பா அவங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பேய் மாதிரி உருவத்தை வரைஞ்சி காமிக்கிறான். இதனால் பயந்து ரிச்சி இந்த மாதிரி அவங்க கூட இனிமேட்டு விளையாடக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு இந்த பையனை கண்டிச்சிடுறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு இவன் திரும்பி அதே லேக்குக்கு போகிறான். சரி என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாமே அப்படின்னு ரிச்சி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தா மான்ஸ்டர் மாதிரி ஏதோ ஒன்று இவனை லேக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. ஒரு வழியாக உள்ளே குதிச்சு இந்த இவனை எப்படியோ காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் தண்ணியை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி இவங்களை பின்தொடருது. வந்து இந்த பையனை தூக்கிட்டு போக ட்ரை பண்ணுது. ரிச்சி எதிர்த்து பயங்கரமாக போராடுறாங்க. ஸோ போராட்டத்தில் கிறிஸ்டினா ரிச்சி அவங்க பையனை காப்பாற்றுவாங்களா, இல்லை அந்த மான்ஸ்டர் அந்த பையனை தூக்கிட்டு போயிடுமா, நெய்பர்ஸ் யாராவது இப்போவாவது ஹெல்ப்புக்கு வருவாங்களா அப்படின்றது நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தோட ஒரு சில சீன்ஸ் மாமா அண்ட் லைட்ஸ் அவுட் இந்த மாதிரி படங்களில் பார்க்குற மாதிரியே இருந்தாலுமே இந்த ட்ரெய்லர் ரொம்பவே சஸ்பென்ஸ்ஃபுல்லாகவும் த்ரில்லராகவும் தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மான்ஸ்டர் இவங்க இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணல. ஸோ இந்த படம் பார்க்கும்போது இந்த மான்ஸ்டர் எப்படி இருக்கும், அதோட பவர்ஸ் என்ன அப்படின்றதும் நம்மளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்க போது. இந்த படத்தோட எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் அதே நேரத்தில் மார்ச் 2022 கண்டிப்பாக இந்த படம் யூகே அண்ட் யூஎஸில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகும். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மூவி இந்த வருஷத்தோட ஒரு டீசென்டான த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் அண்ட் ஹாரர் மூவியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்மே கிடையாது. ஸோ இந்த மூவி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் குட் பை.